இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவாஸ் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது வரப்போகுது அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட இரண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போது தான் நாளைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக அமைந்துள்ளது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசிகளில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை முருகனை வழிபாடு நீங்க முருகனை வழிபாடு செய்துவிட்டு நாளைய நாளை தொடங்குங்க மேசராசி நேயர்களை மனதுல எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளானது அதிகரிக்கும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் உடலில் ஒரு விதமான சோர்வினால் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும் உணர்ச்சி வசமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளானது நாளை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக அமையக்கூடும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்கும் ரிசபராசி நேயர்களே நாளை நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக அமைந்துள்ளது ஏனென்றால் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் உறவினரிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பான முதலீடுகளானது அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்துல எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வது உங்களுக்கு சேமிப்பை மேம்படுத்தக்கூடியதாக அமையும் எதிர்பாராத விதமாக நாளை உங்களுக்கு பண வரவானது அமோகமாக இருக்கும் ராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள் ரோகினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு நாளை அலைச்சல்களானது உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் முன்கோபமின்றி செயல்படுவது தேவையற்ற பகையை தவிர்க்க இயலக்கூடும் மனதுல நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஈடேறும் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் செலவுகளின் மூலமாக சேமிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளானது அதிகரிக்கும் கடன் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடும் ஆக மொத்தம் ராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்கள்ல நாளை ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசி மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கடகராசி நேயர்களே நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகளானது உண்டாகலாம் மனதுல தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வாரிசுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அமைந்துள்ளது வியாபாரத்தில் சூழ்நிலைகளானது நாளை உண்டாகலாம் கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பானது கிடைக்கக்கூடும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சிம்மராசி நேயர்களே உயர அதிகாரிகளின் ஆதரவால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை நாளை ஏற்படுத்தும் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் இல்லாமல் போகலாம் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் சிம்மராசி மகம் நட்சத்திர காரர்களுக்கு நிம்மதியான நாளாக நாளைய நாளானது அமைந்துள்ளது பூரம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் ஆக மொத்தம் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கும் மிக அற்புதமான நாளாகவே அமைந்துள்ளது கன்னிராசி நேயர்களே புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் பல விதமான மனக்குழப்பங்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள கொள்ள இயலும் ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்கள் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் கண்ணிராசி உத்திரம் நட்சத்திர காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திர காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் சித்திரை நட்சத்திர காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல தனவரவுகளானது அதிகரிக்கும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றமான சூழ்நிலைகளானது நாளை உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சூழ்நிலைகள் ஆனது உங்களுக்கு சாதகமாக நாளை அமையக்கூடும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் ஆக மொத்தம் துலாம் ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக அமைந்துள்ளது துலாம் ராசி சித்திரை நட்சத்திர காரர்களுக்கு ஒற்றுமையானது நாளை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர காரர்களுக்கு நல்ல மாற்றமான நாளாக அமையக்கூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடும் ராசி நேயர்களை செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கலாம் உயர் அதிகாரிகளின் உதவிகளால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் தாய்மாமன் உறவுகளின் மூலமாக ஆதரவானது கிடைக்கும் கூட்டு கூட்டாளிகளுக்கு ஏற்பட்டு உள்ள கருத்து வேறுபாடுகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் மகிழ்ச்சியானது ஏற்படும் தள்ளி சில விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள் விரு்சகராசி விசாகம் நட்சத்திர காரர்களுக்கு எதிர்ப்புக்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் அனுசம் நட்சத்திர காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திர காரர்களுக்கு குழப்பமான நாளாக நாளைய நாள் அமைந்துள்ளது தனுசுராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுடைய முன்னேற்றமானது ஈடேறும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலானது உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவானது கிடைக்கக்கூடும் பிறமொழி பேசக்கூடிய மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு கலந்து ஆலோசித்து முடிவு காண்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிறு சிறு அலைச்சல்களானது அவ்வப்போது ஏற்படலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதலானது உண்டாகும் பூராடம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களானது உண்டாகலாம் மகர ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்து காண்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை நன்மைகள் அளிக்கக்கூடும் உறவினர்களின் ஆதரவால் தனவரவுகளானது அதிகரிக்கும் சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகளானது உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளை மாற்றமான நாளாக அமையக்கூடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கும்பராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்துல செய்து முடித்து காட்டுவீர்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவரிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகலாம் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள் நீண்ட தூர உறவினர்களின் சந்திப்பு மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் முடிவுகளை எடுப்பார்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைந்துள்ளது மீனராசி நேயர்களே கடினமான செயல்களையும் எளிய முறையில் செய்து முடிப்பீர்கள் மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மூலமாக உங்களுக்கு லாபமானது மேம்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்கள் மீதான நம்பிக்கையும் மாறுபடும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புக்களில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும் மீனராசி புரோட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் உதவிகள் கிடைக்கும் உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக அமைந்துள்ளது எனவே நாளை அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி இந்த நாலு ராசிக்காரர்களும் நாளை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்க செய்துட்டு வரலாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே சமயம் மிதுன ராசி மற்றும் கன்னிராசி இந்த இரண்டு ராசியினர்களும் பார்த்தீங்கன்னா நாளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் முருகனை வழிபாடு செய்து நாளைய நாளை தொடங்குங்க உங்களுக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ